இதோ இந்த தியானம் தொடங்குவதற்கு முன்பாக கண்களை மூடுவோம் எல்லாருமே எல்லாருமே கண்களை மூடுங்க உங்களை ஒப்பு கொடுங்க சோ இத்தனை நாட்களாக ஒரு வாரமாக வேலை செய்து இன்று ஓய்வெடுத்து கடவுளுக்கு நேரத்தை கொடுத்து சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமையிலே நல்ல ஒரு சிலுவை பாதை செய்து இந்த தியானத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேணாம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஏகப்பட்ட கவலைகள் பிரச்சனைகள் திரும்பவும் வேலைக்கு போகணும் பணம் இல்லை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய நாட்டில் தாய் நாட்டில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குது இங்கே நான் தனிமையில் இருக்கிறேன் வேலை வாய்ப்பு இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லை பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது அது எல்லாமே ஆண்டவர் பிரசன்னத்தில் ஆண்டவர் எல்லாம் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்னை நீ சுமந்து கொள்ளும் நான் இனி எதையும் பாரம் சுமக்கிற ஒரு மனிதனாக கழுதையாக இல்லாமல் அந்த பாரங்களை எல்லாம் உன் பாதம் இறக்கி வைத்துட்டு நான் சுமை தாங்கி இல்லாமல் எப்பொழுதுமே நிம்மதியாக மகிழ்ச்சியாக நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற சிந்தனையிலே வாழ எனக்கு ஆற்றல் கொடுன்னு சொல்லுங்க ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மத்தியில் அசைவாடப் போகிறார் ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார் உங்களது உள்ளத்தில் உடலில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் விடுதலை கொடுக்க போகிறார் இதோ சிறப்பாக இந்த பக்ரீன் நாட்டில் தமிழ் சமூகமாக ஒரே குடும்பமாக நம்ம கூடியிருக்கிறோம் அந்த தாய்மை உணர்வு அதையும் தாண்டினது நாம் அனைவருமே இயேசுவின் பிள்ளைகள் என்ற உரிமையோடு உறவோடு இன்று நாம் கூடியிருக்கிறோம் இதோ இந்த ஐந்தாவது நாள் தியானத்திலே நாம் சிந்திக்கிற அந்த சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடமாக அமையட்டும் ஒரு நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் தூய் ஆவியால் நிரப்புகிறார் மாணவர்களே எல்லாருமே ஒரு சிலர்லாம் வந்துட்டு கையை கட்டிட்டீங்க நீ என்னதான் பண்ணாலும் கையை எடுக்க மாட்டேன் வெரி குட் நல்லா தான் இருக்குது பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் நம்ம கடவுளுக்கு முன்பாக கடவுளுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே ஆண்டவர் பிரசன்னத்துல பிரகாசமா சந்தோஷமா உற்சாகமா இருக்கணும் புரியுதுங்களா இதுக்கு ஒரு அருமையான ஒரு பகுதி பார்ப்போம் 2 சாமுவேல் 6:14-22 படிங்க பெவிலியம் இருக்குது இல்லையா கையில ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார் யாரு முன்பாக சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் முன்பாக யார் நடனமாடினது தாவீது அப்புறம் என்ன பண்றாரு தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் சோ ஆண்டவருடைய பேழையை ஆரவாரத்தோடு தாளங்கள் முழங்க கொண்டு வந்தார்கள் சும்மா அப்படியே வந்து கோயிலுக்கு வந்தாக்க அப்படியே சோகமா இருக்கணும் எதையோ நினைச்சுக்கிட்டு பறி கொடுத்த மாதிரி அப்படியே பூசு முடிஞ்ச பேர் அப்படியே போறதில்ல பிரைஸ் லார்ட் அவருக்காக செய்யணும் இல்லையா கொஞ்ச நேரமாவது அடுத்தது படிங்க ஜன்னல் எட்டி பார்க்கும் போது திடீர்னு அந்த பேழை கொண்டு வரும்போது
தாவீது ஆடிட்டு இருக்கார் அப்ப ஆடிட்டு இருக்கும்போது அவருடைய துணி எல்லாம் அப்படியே கழண்டு விழுது அது கூட தெரியாம அந்த கடவுளை நினைச்சு அவர் மாட்டு துதித்து துதித்து அவர் மாட்டு நல்லா ஆடுறாரு அப்ப அந்த மனைவி வெறுக்கறாங்க ஐயோ இந்த ஆள் ஏன் இப்படி போயிட்டு ஆடிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லையே எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இங்க ஒருத்தர் அப்படியே இருக்கிறோம் இல்லையா அங்க கை தட்டுறாங்க அங்க பாடுறாங்கன்னு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மனைவி அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு ஐயோ தலையில அடிச்சுக்கிறாங்க ஆனா அதையும் பொருட்படுத்தாம அப்ப நம்ம தொடர்ந்து படிச்சோம்னா வந்து கேட்பாங்க மனைவி ஏன் அப்படி பண்றீங்க அப்படி போடி யாருக்காக நான் ஆடுறேன் கடவுளுக்காக நீ இதுனா கூட பரவாயில்ல அந்த கடவுள் இருக்கிறதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா சொல்லுவாரு அப்ப கடவுளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க நான் இறைவனுக்கு முன்பாக என்னையே நான் கொடுக்கணும் அவர் ஆடி பாடி துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு செஞ்சவர் தான் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் எனவே இப்பொழுது திரும்ப மீண்டுமாக அப்படியே பைபிளை கீழே வச்சிருங்க உற்சாகத்தோடு அடுத்த பாடல் நல்லா கை தட்டி எல்லாருமே நம்ம பாட போறோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது எதுவும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமே உம்மா கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது எதுவும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆமா நம் கடவுளால் முடியாது ஒன்றுமே இல்லை எல்லாம் கடவுளால் முடியும் அவர் நமக்கு கொடுப்பவர் கேட்பதை உடனடியாக கட்டாமல் கொடுக்கிறவர் ஆண்டவர் அவரை துதிப்பது நமது கடமை கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் நடக்கினீரே கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் நடக்கினீரே சாத்தானை ஒடுக்கினீரே La 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 la
உம்மா கூடும் நன்றி துதித்து கொண்டே இருங்க உற்சாகத்தோடு துதிங்க சொர்க்கங்கள் நீங்க துதிங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொரு பிரச்சனையும் இயேசுக்கு தெரியும் உங்களுடைய கவலை இயேசுக்கு தெரியும் நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் என்பது இயேசுக்கு தெரியும் அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்பது இயேசுக்கு தெரியும் எல்லாம் அறிந்தவர் எல்லா வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுப்பவர் இதோ அந்த இயேசுவினுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் இந்த கத்தோலிக்க திருநாவையிலே நீங்க நல்ல ஒரு கிறிஸ்துவரா இருப்பதற்கு காரணம் இந்த இயேசுவின் மீது நீங்க கொண்ட அந்த அன்பிற்காக நன்றி சொல்லுங்க இன்னும் ஆண்டவரே உங்களை அதிகமா நன்றி செய்யணும் அதிகமா அன்பு செய்யணும் சொல்லுங்க அந்த அன்பு உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போகும் இயேசுவின் மீது நீங்க நம்பிக்கை வைத்தால் எல்லாமே உங்களுக்கு கூடும் சொல்லுங்க நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க நன்றி ஆவியானவரேன்னு சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நீ இல்லாமே வாழ்வு இல்ல ஆண்டவரே இதோ எத்தனையோ பேர் ஆன் தி ஸ்பாட்ல மறைந்து போகிறார்கள் காற்று ஓடல நின்று போயிடுது திடீர்னு ஆக்சிடென்ட் இறந்து போகிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது நான் எதை குறித்தும் பயப்படக்கூடாது நீர் என்னுள் இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து வாழணும் ஆண்டவரே வாங்க இயேசுவே வாங்க என் ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க எனக்கு உயிரை கொடுங்க இதோ என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன் பாதத்தில் வைக்கிறேன் என்னை அறிந்தவர் என் குடும்பத்தை அறிந்தவர் தேவை அறிந்தவர் நீர் இல்லாமல் என் வாழ்வு இல்லை என்று சொல்லுங்க ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் சொல்லுங்க நீர் இல்லாமல் எங்க நான் போக மாட்டேன் சொல்லுங்க ஆண்டவரே நான் இங்க வந்திருக்கிறேன் வெறும் கையால் போக மாட்டேன்னு சொல்லுங்க இதோ மூன்று கருத்துக்களை எழுதி வைத்து மூன்று நான்கு நாட்களாக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் இயேசுவே அது நீ கொடுப்பீர்னு நம்புகிறேன்னு சொல்லுங்க கட்டாயமாக கொடுப்பார் உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டார் அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க நன்றி இயேசுவை சொல்லுங்க நன்றி இயேசுவை சொல்லுங்க நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவர் நன்றி ஆவியானவரே ஹalleluya 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 நன்றி 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 ஆண்டவரே எல்லாம் கூடும் கூடாதது எதுவும் இல்லை உமா கூடாதது எதுவும் இல்லை எல்லாம் கூடுமே உமால எல்லாம் கூடும் கூடாதது எதுவும் இல்லை உமா கூடாதது எதுவும் இல்லை உங்கள் எல்லாம் கூடும் உமால் முடியாதது எதுவும் நாங்கள் நம்புகிறோம் அப்படியே அமைதியான நிலையில் ஆண்டவரை துதித்துவோம் புகழ்ந்து பாடினோம் அப்படியே ஒப்பு கொடுங்க உங்களையே ஒப்பு கொடுங்க மனசுக்குள்ளேயே சொல்லுங்க அப்பா நீ பெரியவர் நீ உன்னதர் தூய பவுல் சொல்லுவார் இயேசுவே உமக்காக நான் அனைத்தையுமே குப்பை என்று கருதுகிறேன் நீர் என்னுள் இருப்பதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற இருக்கிற எல்லா பொருட்களும் நான் குப்பையாக கருதுகிறேன் அப்படி என்றால் இயேசுதான் முக்கியம் இயேசு இல்லாமல் எனக்கு இந்த உலகம் இல்லை இயேசு இல்லாமல் எனக்கு இந்த வாழ்வு இல்லை இயேசு இல்லாமல் எனக்கு இந்த மனைவி இல்லை இயேசு இல்லாமல் எனக்கு இந்த கணவர் இல்லை இயேசு இல்லாமல் எனக்கு இந்த வேலை அறிவு உடல் வளர்ச்சி எதுவுமே இல்லை அப்படியே ஆண்டவர் சொல்றாங்க நீதான் இயேசு எனக்கு எல்லாமே இதோ இந்த நாட்டில் நான் தனிமையா இருக்கலாம் வேலை இல்லாம இருக்கலாம் உடல் வியாதியில இருந்து யாரும் என்னை பார்க்க முடியாம இருக்கலாம் எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்களே என் பக்கத்தில் யாருமே இருக்கலாம் என்ற ஒரு வருத்தம் இருக்கலாம் எனக்கு யார் இருக்கிறாங்க நான் தனிமை அப்படின்னு உணரலாம் ஐயோ என் வீட்டில் எல்லாருமே தனியாக இருக்கிறாங்க நான் இங்கே இருக்கிறேனே நல்லா இருக்கிறேனே என்ற ஒரு உணர்வு வரலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் உங்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு எல்லாமே அபரிவிதமாக கொடுக்கிறார் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க நீங்க மட்டும் இல்லைன்னா
எங்கோ நான் சென்றிருப்பே எப்படியோ வாழ்ந்திருப்பே மண்ணுக்குள்ள போயிருப்பே மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பே எப்படியோ வாழ்ந்திருப்பே மண்ணுக்குள்ள போயிருப்பே மறந்தும் போயிருப்பா மறந்தே போயிருப்பா நீங்க மட்டும் இல்லைனா என்ன புதைச்சிருப்பாங்க நான் எங்கேயோ போயிருப்பேன் மக்கள் என்ன மறந்திருப்பாங்க நீங்க இருப்பதனால தான் இன்னைக்கும் நான் இருக்கிறேன் நன்றி இயேசு நன்றி இயேசு பிரைஸ் தி லார்ட் Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவின் அன்பு செல்ல கண்மணிகளே. சோ இன்னைக்கு டைட்டில் டாபிக் இதுதான். மேற்கில் சூரியன் உதிக்கும். எந்த நாட்டிலயாவது மேற்கில் சூரியன் உதிச்சு பார்த்திருக்கீங்களா? மேற்கில் சூரியன் உதித்து பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்களா? யார் அது? ஆத்திலையா? யோசுவா காலத்துல அப்படிங்களா? வேற யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்ப இந்த காலகட்டத்துல எங்க ஊர்ல மேற்குலதான் சூரியன் உதைக்கும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இல்லையா? யாருமே இல்லையா? மேல பரவாயில்ல. அப்ப எந்த பக்கம் உதிக்கும் சூரியன்? கிழக்கு தானே உதிக்கும். அப்ப மேற்கில் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது வந்து நடக்காத ஒன்று, இயற்கையிலே நடக்காத ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இயேசுவின் உயிர்ப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இது வந்து இயற்கையா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எவ்வளோ ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, அவரால் செய்ய முடியாத இயேசு செய்வார் என்பதுதான் இன்றைய நாளின் ஒரு முடிவு. முடியாதது கடவுளால் முடியும். இது வந்து வேறு விதமாக யோசிக்கலாம். தி இம்பாசிபிள் த இஸ் பாசிபிள் வித் காட். சரிங்களா? இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது கடவுளால் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் டயர்டா இருக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கிறீங்களா? நான் பேசுறதெல்லாம் கேக்குது இல்லைங்களா? ஓகே, தேங்க்யூ. சோ முடியாதது கடவுளால் முடியும். பாருங்க, நம்ம நிறைய விஷயங்கள்ல கடவுளால இது முடியுமா முடியாதான்னு ஒரு டவுட் இருக்கு. கடவுளால் எது முடியாது சொல்லுங்க? எந்த விஷயம் கடவுளால் செய்ய முடியாது? ஏதாவது இருக்குங்களா? பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாது கடவுள். வெரி குட். பாவம் செய்ய முடியாது அவரால். அப்படியா? வெரி குட், சூப்பர். இது நல்ல ஒரு சிந்தனை. அவரால் பாவம் செய்ய முடியாது. வேற என்ன செய்ய முடியாது? அப்ப எல்லாமே கடவுளால் செய்ய முடியும் நம்புறீங்களா? நம்பினா கை தட்டுங்க ஜோரா. வெரி குட். அப்ப நீங்க எல்லாருமே கடவுளால் எல்லாமே முடியும்னு சொல்றீங்க. அப்ப இத பத்தி நம்ம பேசவே தேவையில்லை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இந்த டைட்டானிக் கப்பல் யார், இந்த படம் யார் பார்த்தது முதல்ல? டைட்டானிக்கு கை தூக்குங்க. ஒன்னு ரெண்டு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வெரி குட். இப்ப உங்களுக்கு இந்த கப்பலை தான் தெரியும். இந்த கப்பலை உருவாக்குனது யாரு? தாமஸ் ஆண்ட்ரூ. எந்த நாட்டை சார்ந்தவர்? தாமஸ் ஆண்ட்ரூ தெரியுது, பேர் ஓகே. எந்த நாடு? பிரிட்டிஷா? அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? சரி, இந்த டைட்டானிக் கப்பல் நம்ம படம் பார்த்ததுனால இது ஒரு பெரிய கப்பல், அது உடைஞ்சு கீழே விழுந்துடுச்சு அப்படி நிறைய பேர் செத்து போனாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த டைட்டானிக் கப்பலை உருவாக்குன அந்த தாமஸ் ஆண்ட்ரூ 1911 வருஷம் தொடங்கினார்.
ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷமா இந்த கப்பலை செஞ்சிட்டே இருக்கறார். 1912 வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த டைட்டானிக் கப்பலை கடல்ல இறக்குறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இதனுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்னு இருக்குது. அது நெட்லயே இருக்குது. நீங்க போய் பாருங்க. இந்த தாமஸ் ஆண்ட்ரூ ஒரு கப்பல் மட்டும் செய்யல. 3 கப்பல் செய்தார். பிரைஸ் தி லார்ட். யாருக்காவது தெரியுமா அவர் செய்த அனது இன்னொரு 2 கப்பல் பேர் என்ன? இவர் ஒரே நேரத்துல ஏன் அந்த 1.5 வருஷம் எடுத்தாருனாக்கா ஒரு கப்பல் செய்யல 3 கப்பல் செஞ்சார். அந்த கப்பல் பேர் வந்து பிரிட்டானிக்கா, ஒலிம்பியா, டைட்டானிக். சொல்லுங்க. ஒலிம்பியா, டைட்டானிக். பிரிட்டானிக்கா, ஒலிம்பியா, டைட்டானிக்னு 3 கப்பலை தாமஸ் ஆண்ட்ரூ 1911 வருஷம் செய்கிறார். செஞ்சிட்டு எந்த அளவுக்கு செய்கிறானா அந்த நாட்கள் அந்த காலத்தில் 1911 வருஷத்தில் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கப்பல் யாருமே உருவாக்குனது கிடையாது. இந்த கப்பலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கப்பலில் முத முறையாக 2224 பேர் பயணிக்கலாம். அந்த லக்கேஜெலாம் போக மனிதர்கள் 2224 பேர் பயணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கப்பலை உருவாக்குனார். இதே போல எத்தனை கப்பல்? இன்னும் 2 கப்பல், மொத்தம் 3 கப்பல். அப்ப 2000னா மொத்தம் கணக்கு பண்ணுங்க. 2224னா 3 கப்பல் மொத்தம் எத்தனை பேர்? 6000. யார் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 6600 சில்லற. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 6000 பேர் இந்த கப்பலில் போகிறாங்க. இதில் இந்த தாமஸ் ஆண்ட்ரூ அவன் வந்து ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் தான். இதெல்லாம் உருவாக்கிட்டு உள்ளேயே ஸ்விம்மிங் ஃபுல் இருக்குது, ஒரு ஹெலிகாப்டரே வந்து நிற்கிற மாதிரி அந்த ஹெலிபேடெல்லாம் இருக்குது, எல்லா விதமான ஹோட்டல்ஸு, லோக்கல் ஆளுங்களுக்கு தேவையானது, கொஞ்சம் காஸ்ட்லியானவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி எல்லாமே. இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்களே காரில் போய்க்கலாம், பைக்கில் போய்க்கலாம், ஃப்ளைட்டு அவங்க வந்து அப்படியே இருந்து இறங்கிட்டு போகிற மாதிரி இந்த அளவுக்கு எல்லாமே அவர் எல்லாத்தையும் மைனூட்டாக யோசித்து யோசித்து திங்க் பண்ணி ஒரே கப்பலுக்குள்ளே அந்த உலகத்தையே படைச்சிட்டார். இந்த படைத்தவர் கடவுள்கிட்ட ஒரு சபதம் வைக்கிறார். எல்லாத்தையும் அந்த 3 கப்பலையும் படைச்சிட்டு தண்ணியில் இறக்கிட்டாரு. எல்லாமே போக ஆரம்பிக்குது. உடனே அவர் ரூம் அறையில் போயிட்டு கடவுள்கிட்ட சொல்றாரு, கடவுளே நீ வந்து இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தை எல்லாமே தனித்தனியாக தான் படைத்த, எல்லாமே தண்ணி ஒரு பக்கம், நிலம் ஒரு பக்கம், மனுஷன் ஒரு பக்கம் அப்படிதான் படைச்சேன். ஆனால் நான் எல்லாத்தையுமே ஒரு கப்பலுக்குள்ள படைச்சிருக்கிறேன். உன்னை விட நான் தான் வல்லிமையானவன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சத்தம் போட்டு அந்த அறையில கடவுள்கிட்ட சொன்னார், தாமஸ் ஆண்ட்ரூ நான் உன்னையே ஜெயிச்சிட்டேன், உன்னால முடியாது, 3 கப்பலை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்தட்டி இந்த மாதிரி உலகத்துல யாருமே செய்யல அந்த அளவுக்கு அறிவு என்கிட்ட இருக்குது. நீ கடவுள், நீ தோத்து போயிட்ட, கடவுள் யார்கிட்ட தோத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கிறார். பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. அப்ப பாருங்க, இந்த 3 கப்பலும் ஒரு ஒரு திசையை நோக்கி நியூயார்க் வந்து அப்படியே ஒரு ஒரு திசை போகுது. 2 கப்பல் பிரிட்டானிக்கா, ஒலிம்பியா உடனே உள்ள போயிடுச்சு. இது யாரும் ஒரு சின்ன துரும்பு கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு, யாருக்கும் அதனுடைய ஹிஸ்டரியே தெரியாத அளவுக்கு கடல்ல போய் மூழ்கி போச்சு. இந்த 2 கப்பலை பத்தி யாருக்குமே தெரியாது. டைட்டானிக் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இது போயிட்டு அந்த பனிப்பாறையில மோதனத்தினால ஒரு பகுதி உடைந்து தண்ணி உள்ள போயிட்டு பாதி பேர் உள்ள ஒரு 1000 பேருக்கு உள்ள உடனே கீழே போய் செத்து போயிட்டாங்க. மீதி 1000 சில்லறதா இருந்தது. அதில் ஒரு ஒருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றப்பட்டாங்க. அப்போ இதில் காப்பாற்றப்பட்ட சிலர் தான் வந்து அந்த ஹிஸ்டரியை சொல்லி இது டைட்டானிக் பற்றி தான் சொன்னாங்க. அவங்க எந்த பஸ்ஸில் போகிறோமோ அந்த பஸ் பற்றி நமக்கு தெரியும். நமக்கு முன்னாடி ஒரு 4 பஸ் போயிருந்தா அதை பற்றி தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ மற்ற 2 கப்பலை பற்றி மக்களுக்கே தெரியல. அப்போ இந்த கப்பலில் இருந்தவங்க பற்றி இதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இங்கே அந்த தாமஸ் ஆண்ட்ரூ என்ன பண்ணார், அவர் வந்து அந்த உடைந்து முதல்ல கீழே விழுந்த பகுதியில் இருந்தார். அவர் வந்து பெரிய அறையில் உட்காந்துட்டு இருந்தவர். அந்த உடைஞ்சி உள்ளே போன உடனே அவரும் எதுவுமே பண்ண முடியாமல் அதிலே மறித்து போயிடுறார். பாருங்க, கடவுளுக்கு சபதம் கேட்டார். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு நிறைய அறிவு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, கடவுள்னா கடவுள், கோயில்னா கோயில், என்ன தியானம், என்ன சொல்கிறாங்க சாமியார் அப்படி நம்ம போயிடும். ஒரு சில நேரங்களில் கடவுளுக்கு நம்ம அந்த மாதிரி துரோகம் பண்ணோம் அப்படின்னா கடவுள் அவருடைய வேலையை காட்டுவார். பாருங்கள், அந்த 3 கப்பல்
படைச்சார் இந்த உலகத்தை விட பெரிய ஆள் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு ஆள் அடையாளமே இல்லை, அவர் கப்பலும் ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை. அப்ப அந்த மனுஷன் இந்த இவ்வளவு பெரிய கப்பலை செஞ்சிருக்கானா, அந்த அறிவு கொடுத்தது யாரு? கடவுள். அங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் அந்த நபர்கள்லாம் படைச்சது யாரு? கடவுள். அவங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தது யாரு? கடவுள். அந்த பணத்துக்கு அவருக்கு உதவி செஞ்சவங்க யாரு? கடவுள். யார்படியா செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லாமே அதெல்லாம் மறந்துட்டு நம்முடைய வெற்றி மட்டும் கொண்டாடி இருக்கோம். இது என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் காரணம், என்னுடைய அறிவு தான் காரணம். இல்ல, பேசிக் எங்க இருந்து வருது? யார் கொடுக்கறாங்க? கடவுள். அந்த ஒரு நிலைமை யாருக்கு வருதோ அவர்கள் தான் கடைசி வரை வாழ்வார்கள். இன்னைக்கு அந்த தாமஸ் ஆண்ட்ரூஸ் இல்ல, கடவுளை எதிர்த்து போக பேசினவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே ஒரு கப்பல் நம்ம விவிலியத்துல படிக்கலாம். இது என்ன கப்பல் பாருங்க. நோவா காலத்துல அவர் என்ன இன்ஜினியர் படிச்சாரா? அட்லீஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருப்பாரா? ஒண்ணுமே இல்லை. இவர் இப்படி ஒரு பெரிய ஒரு கப்பல் கட்டினாருங்க. இவர் யாருடைய நம்பிக்கையில யார வச்சு கட்டினாரு? எல்லாமே கடவுள் மைனூட்டா சொல்றாரு. 2 அடி, 3 அங்குலம், இத்தனை உயரம், எல்லாமே சொல்றாரு. இந்த அறை இத்தனை சைஸ் இருக்கணும், இது இருக்கணும். அந்த விபிலே படிச்சீங்க தொடக்க நூல்ல உங்களுக்கு அழகா தெளிவா வந்துட்டே இருக்கும். அதை சொல்ல சொல்ல வந்து செஞ்சுக்கிட்டே வராரு. அவரும் என்னடா இது கடவுள் இப்படிலாம் சொல்றாரு, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே செஞ்சு பர்ஃபெக்டா வந்துருச்சு. ஆனா எவ்வளவு பெரிய பூகம்பம், மழை, வெள்ளம் எல்லாத்தையுமே தாங்குற மாதிரி ஒரு கப்பல் அப்ப பண்ணிருக்கிறார். பண்ண முடியுமா? அது முடியுங்கிறது அந்த கடவுளுடைய செயல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த காலத்துல. இப்பயே நம்ம சும்மா ஒரு வீடு கட்டுறோம், அது வந்து காத்துல விழக்கூடாது, மழையில எதுவும் ஆகக்கூடாது, சுனாமியில் தள்ளிட்டு போக கூடாதுன்னா என்னென்னமோ யோசித்து பண்றோம் இல்லையா, எவ்வளவு செலவு பண்றோம். ஆனா அப்ப இந்த மனுஷன் நோவா கடவுளுடைய நேர்மையாளன், கடவுளுக்கு பயந்தவன், பாவமே செய்யாம வாழ்ந்த அந்த நோவா கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் அழிக்க போறேன், நான் புது சமுதாயத்தை உருவாக்க போறேன், உன்னை மட்டும் காப்பாத்துறேன், ஏன்னா நீ நேர்மையாளன், எனக்கு கீழ்ப்படுகிற, நான் சொல்றதை நீ கேட்கிற, அதனால உன்னுடைய சந்நிதியை மட்டும் நான் காப்பாத்தி ஒரு புதிய உலகத்தை படைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கப்பலுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்க வைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவ்வளோ மழை வந்தது, வெள்ளம் வந்தது, அங்கங்க போயிட்டு பாறையில மோதுது, என்னென்னோ பண்ணுது, எந்த சிதையுமே ஆகல, அப்படியே இருக்குது. இன்னைக்கும் அந்த நோவா அந்த பெட்டகமானது வைத்திருக்கிறார்கள், பொருட்காட்சியாக வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த அளவுக்கு கடவுள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து இது கடவுளால் சாத்தியம் என்று சொல்லுகிறார்களோ அது சாத்தியமாக வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு இந்த அம்மா பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? மோனிகா பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா மோனிகா? வெரி குட். அகஸ்தினாருடைய தாயார். பிரியமானவர்களே, கடவுளால் எல்லாம் முடியும், முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிறது இந்த அம்மா பெரிய உதாரணம். இன்னைக்கு எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், அவங்களும் குடும்பத்தில் உங்களை மாதிரி தான் ஒரு மனைவியாக இருந்து பிள்ளைங்களை பெற்று வளர்த்தவங்க. இவங்க வாழ்க்கையை படிச்சிங்கன்னா அவ்வளோ துன்பங்க நம்ம வாழ்க்கையில், அதெல்லாம் சாதாரணமாக போயிருக்கும். நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுனாக்கா ஒரு நாள் ஜெபிப்போம், 2 நாள் ஜெபிப்போம், அப்புறம் என்ன நடந்த கடவுள் எதுவுமே கண்டுக்க மாட்டிருக்காரு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா, வேற எங்கேயா போய் பார்க்கலான்னு. ஆனால் இந்த பெண்மணிக்கு எப்படி தான் அந்த கடவுள் மேலே நம்பிக்கை அவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. திருமணம் ஆகுது, ஆயிட்டு அப்புறம் மாமியார் பிரச்சனை, அங்கே குடும்பத்தில் கணவர் குடிகாரு, சரியாக கோயிலுக்கு அனுப்ப மாட்டார் இந்த அம்மாவை, அடிப்பார், உதைப்பார், ரொம்ப அவமானம், இந்த அம்மா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனு. அப்புறம் அப்படியே இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கண்ணவர் மனம் மாறுறாரு. அவங்க ஜபம் என்னன்னா கோயிலுக்கு போகக்கூடாது, ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி வச்சுட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணீரோடு ஜபிக்கிறாங்க. கண்ணவன் திருந்தணும், மாமியார் திருந்தணும், பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கண்ணவன் மனம் மாறிட்டு வர்றாரு, ஆனால் இறந்து போயிடுறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க, அதில் மூத்த மகன் தான் அகஸ்தீன். படிக்க வைக்கிறாங்க, வேலை செஞ்சு மாமியாரும் இறந்து போயிடுறாங்க. தனிமையாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. இந்த பெரிய பையன் நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக எல்லாமே அந்த காலத்தில் மற்ற மொழியெல்லாம் போய் படிக்க வைக்கிறாங்க, கல்லூரிக்கெல்லாம் போகிறாரு. ஆனால் கல்லூரியில் போய் படிக்கும் பொழுது அவர் பெரிய ஒரு பாவியாக மாறிடுறாரு. பாவனா சாதா பாரமும் இல்லைங்க, எந்தெந்த பாவம்லாம் செய்யக்கூடாதோ அந்த பாவம்லாம் அந்த வயசில் வாலிப வயசில் செஞ்சு நொந்து போயிட்டார்.
யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார். இந்த அம்மாக்கு அப்ப கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பிஷப்ஸ் எல்லாம் போய் சொல்றாங்க, குருவானாட்ட சொல்றாங்க, என் பையனுக்காக வேண்டுங்க, மனம் மாறணும் மனம் மாறணும், தண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. யாரு சொல்லியும் யாருடைய அட்வைஸ் கேட்கிற மாதிரி இல்ல அந்த அகஸ்டின். அந்த அளவுக்கு பாவம், சும்மா அப்படின்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய பாவம், செய்ய முடியாத பாவம்லாம் அந்த இளமை பருவத்துல செஞ்சிட்டார். இந்த அம்மா நம்பிக்கையோட என் பையன் ஒரு நாள் மனம் மாறுவான் மனம் மாறுவான், திரும்ப வருவான் திரும்ப வருவான்னு ஏறக்குரிய எத்தனை வருஷமா ஜாம் பண்ணாங்க? 2 வருஷமா 3 வருஷமா 32 வருடம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தன்னுடைய மகனுக்காக அந்த தொடக்கத்துல இருந்து அவங்க பிரச்சனையில இருந்து வந்து எல்லா காரியத்துக்காக 33 வருடமாக அந்த கடவுள் என் குடும்பத்தை உயர்த்தணும் அப்படிங்கறதுக்காக நம்பிக்கை குறையாம கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. பிரைஸ்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கிறோமா பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இது பண்ணாக்கா என்னால வாழ முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறோம், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனா இந்த மோனிகா, புனித மோனிகா தொடர்ந்து வேண்டி மனம் மாறினார். புனித அகுஸ்தீனார் அவரு மனம் மாறி ஒரு குருவானவராக மாறி ஆயராக மாறி இந்த பாவத்தை பத்திய ஒரு இவ்வளவு பெரிய புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அவருடைய புத்தகம் தான் இன்னைக்கு எல்லாமே இந்த சாமியாருக்கு படிக்கிற செமினரி எல்லாம் டீச் பண்றாங்க. அகஸ்டினுடைய கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பாவங்கள் எப்படி என்ன பண்ணா கடவுள் நம்மை மன்னிப்பாரு, கடவுளுடைய பிள்ளையா வாழணும் நம்ம என்ன பண்ணுங்கிறத தெளிவா அந்த இவ்வளவு பெரிய புத்தகத்துல பாவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்ப இந்த மோனிகா கடவுளால முடியாது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டாரு, நான் வேற எங்கேயாவது போயிறேன் போறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாக்கா இன்னைக்கு இந்த ஒரு புனிதருக்கு நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார், அந்த புனிதரை நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மனம் தளராமல் கடவுளால முடியும் நம்ம சொல்லிதான் பார்ப்போமே, ஏன் நம்ம தயங்குறோம்? ஏன் நம்ம கோயிலுக்கு போய் கேட்க மனசே வர மாட்டிருக்குது? கோயிலில் போய் நிற்க நான் முன்னாடி போய் நேரம் உட்காந்து ஆண்டவரே நான் கேட்கறேன், ஓ நீர் கொடுப்ப, உம்மால எல்லாம் முடியும், முடியாது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க, கட்டாயமே கொடுப்பாரு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அடுத்தது பாருங்க, 1 Samuel 17:41-50 முடிய இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட். இந்த கதை யாருக்கு தெரியாது? பிள்ளைங்களாம் தெரியுமா? கோலியாத்தும் சார் என்ன பண்ணார்? கோலியாத் யாரு? பிரைஸ் லார்ட். ஓகே, இந்த 1 Samuel 17:41-50 பகுதியில் யார் யாருக்கு சண்டை நடக்குது? கோலியாத்துக்கும் தாவீதுக்கும். தாவீது எவ்வளவு பெரிய வலிமையானவர் இந்த படத்துல பாருங்க. கோலியாத் எப்படி இருக்கிறான், தாவீது எப்படி இருக்கிறான், இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. அப்ப கோலியாத்து என்ன பண்றான், எனக்கு பெரிய திடகாத்திரமான உடம்பு இருக்குது, வலிமை இருக்குது, என்கிட்ட இந்த இவ்வளவு ஆயுதம் இருக்குது, என்னை எதிர்த்து யாரும் வெற்றி அடைய முடியாது, எல்லாருமே ஒரே போடல எல்லாருமே கீழே விழுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்தட்டி நின்னான். பெரிய மனுஷனா அந்த தாவீது, தினோன்னு பொடி பையன். அவரு என்ன பண்ண, அவட்டு ஒண்ணுமே இல்லை, உடல் வலிமை இல்லை, தூண் ஊதுனா அப்படியே பறந்து போய் உள்ற மாதிரி தான் உடம்பு. ஆனாலும் இவன் அவனை எதிர்த்து போறான், யாருமே போக முடியல அவற்ற சண்டைக்கு எதிர்த்து. ஆனா தாவீது, நான் போறேன், என் கிட்ட இருக்கிறார் யாரு, அவனை விட பெரியவர் இருக்கிறார், அவனை விட வலிமையானவர் இருக்கிறார், அவனை விட எல்லாமே கொடுக்கிறவர் இருக்கிறார், அவரை நம்பி நான் போறேன், அவனை போய் அடிக்கிறேன், சாக அடிக்கிறான்னு சொல்லிட்டு போறாரு. ஒன்னும் இல்லை, கையில எந்த ஆயுதமும் இல்லை, வச்சுட்டு ஒரு குழாங்கல்லு தாங்க வச்சுட்டு ஒரே அடி பாருங்க, அந்த மைனியூட்டா போயிட்டு அந்த நெத்தியில சென்ட்ரல் அடிக்குது, அப்படியே மயங்கி விழுந்து ஆளு செத்து போயிடுறான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அந்த தாவீது நம்பி போறாரு. யார் நம்பி போனாரு? அந்த பகுதி நீங்க படிங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கும், நான் கடவுளை நம்பி போகிறேன், கடவுள் என்னோடு இருக்கிறார், அவரை வைத்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு போறான். ஆனா அந்த கோலியாத்த நீ யார் வந்து என்ன பொடிப்பை, நீ என்ன என்ன பண்ண முடியும், அப்படியே கேவலமா இலக்காரமா அப்படின்ட்டு இருந்தாரு. ஆனால் கடவுள் அவர் வீழ்த்துகிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அடுத்தது லூக்காஸ் செய்தி 5:1-11 முடிய பகுதியில் எதை பத்தி படிக்கணும்? மற்ற இந்த டாபிக் சொல்லுங்க. முதல் சீடர்களை அழைத்தார். எங்க போய் அழைக்கிறாரு? ஏரிக்கரையில. என்ன பண்றாங்க ஏரிக்கரையில? மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இயேசுக்கு என்னடா கூரை இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். யார போய் கூப்பிடுறாரு? மீன் பிடிக்கிறவங்களை. இவர் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சாதனை செய்யணும்,
பின்னாடி அவருடைய கூட வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுனாக்க நல்லா படிச்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க அறிவாளி போய் கூப்டாக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முதல்லயே பாருங்க அதான் பாருங்க கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்ல என் தந்தை அனுப்பி இருக்காரு நான் முடியாத ஒன்றை முடிக்க வைக்கிறேன் நடக்காதுன்னு சொல்லுது நடத்தி காமிக்கிறேன் அப்ப போயிட்டு யார கூப்பிடுறாரு அப்படின்னா மீன் பிடித்திருந்தவங்க அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது நல்லா பிரசங்கம் வைக்க தெரியாது பேச தெரியாது கதை சொல்ல தெரியாது ஆனா அந்த நம்பர் நபர்களை நம்பி அவங்க போய் கூப்பிடுறாரு உங்க மூலையமா இந்த உலகத்திலே ஒரு பெரிய சாதனை செய்யறேன்னு சாதித்து காமிச்சார் பிரைஸ் லார்ட் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்னாக்கா இந்த சீடர்கள் அவங்கதான் அந்த நற்செய்தி இயேசுவின் வாழ்க்கையை போதித்தார்கள் ஒண்ணுமே தெரியாதவங்களை வச்சு கடவுள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு பாரு நம்ம ஒரு சின்ன கம்பெனியை தொடங்கணும்னாக்கா அது ரெண்டு பேரும் வேலைக்கு வச்சோம்னா ஒருத்தர் நம்ம ஏமாத்தி போயிடுறோம் அப்ப 6 மாசம் அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுறோம் முடிஞ்சு போச்சு அதுக்கு வரலாறே கிடையாது ஆனா இயேசு பாரு ஒன்னு தொடங்கினாரு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அந்த நற்செய்தி நம்பி வாழ்கிற அளவுக்கு இந்த நபர்கள் செய்தார்கள் இது முடிஞ்சது இன்னொன்னு ஒண்ணு முடியாதது முடிக்க வைக்கிறார் பாருங்க இவங்க எல்லாருமே மீனவர்கள் மீன் பிடிக்கிறவங்க இரவும் பகலுமா வந்து எல்லா இடத்துலயுமே தேடிட்டு வந்து அதிகாலையில வந்து டயர்டா என்ன பண்றாங்க அந்த வலைகளை எல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இயேசு வந்து பாப்பா நீ இந்த பக்கம் வலைய போட்டு மீன் கிடைக்கும் இயேசுன்னா மீனவரா மீன் பிடிக்கிற குடும்பம் இல்ல அவரு தச்சர் தானே அவங்க சொல்லியிருப்பாங்க யோ என்னையா நீ உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி இதுக்கு முன்னாடி கடல் பார்த்திருக்கியா நீ தண்ணி பார்த்திருக்கிறியா மீன் பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா இதெல்லாம் கேட்டிருக்கலாம் இல்லையா அவங்க வந்து கேவலம் பார்த்துருக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ஃபீல்ட்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன் என்ன நிறைய படிச்சிருக்கிறேன் நம்ம வந்து யாராவது ஒரு அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுவோம் யோ வேலையை பார்த்துப்போ நான் உன்னோடய டிகிரி நிறைய படிச்சிருக்கிறேன் நீ வந்து எனக்கு அறிவுரை சொல்றியா அங்க அந்த சீடர்கள் என்ன சொன்னாங்க ஒண்ணுமே சொல்லாம ஐயா நாங்கள் உன்னை நம்பி வலைய போடுறோம் போடுறாங்க இதுதாங்க அப்ப அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க பேரு தெரிஞ்சிருக்கிறாரு இவர் பெரிய புதுமையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு நம்புறாரு எப்ப உன்னால முடியும் அப்ப இவர் சொன்னா எதுவும் நடக்கும் அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட் எத்தனை வருஷமா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப எந்த இடத்துல போடு எல்லாமே பார்த்துட்டு வந்து ஒண்ணுமே கிடைக்கணும்னு வலைய சுத்தி போகும் பொழுது இங்க போடு கிடைக்கும்னாக்கா போடுறாங்க நம்புறாங்க அப்ப கடவுளால் முடியும் அங்க அப்படியே இழுக்கிறாங்க வெளியில வருது அவ்வளவு மீன் தூக்க முடியல பக்கத்துல இருக்கிற போட்ல இருக்கிற தூக்குறா வாங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்க இவ்வளவு மீன் வந்துருச்சு பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் கடவுளால் நினைத்தால் எல்லாமே கூடும் செய்வார் அபரிவிதமாக கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நேரங்கள்ல மனம் இழந்து போயிடுறோம் நொந்து போகிறோம் ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையோன்னு சொல்லிட்டு அப்படியே அப்செட் ஆகி டிப்ரெஷன் ஆகி யார்ட்டையும் பேசாம அப்படியே தனிமையா இருந்துகிட்டு எதையோ இழந்தது போலலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த நேரத்துல நீங்க சொல்லணும் இயேசு இருக்கிறார் அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அவர் எனக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுப்பார் அவர் எனக்கு நல்ல ஒரு இன்னொரு பெரிய வேலைவாய்ப்பை கொடுப்பார் இன்னொரு பெரிய ப்ரமோஷனை கொடுப்பார் அவரால் முடியும் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் மத்தேயு எழுதின 28:1-10 முடிய நம்ம படிச்சோம்னா இதுல எதை பத்தி நம்ம படிக்கிறோம் இயேசுவினுடைய அந்த படத்தை பத்தியே சொல்லிடலாமே 8 கால் பூசிக்கு எத்தனை கால அது மாதிரி அங்கேயே இருக்குது படத்திலே இருக்குது பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரியமானவர்களே இயேசுவினுடைய உயிர்ப்பு இன்னொரு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அது வரைக்கும் சாவு தாங்க கடைசி மனுஷன் வாழ்க்கைக்கு சாவுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா இயேசு மரித்து உயிர்த்து வந்தார் இல்லையா அவரு வாழும் பொழுதே சிலரை உயிர்த்தார் ஆனா அந்த உயிர்ப்பு வந்து சிறந்த உயிர்ப்பா பேசப்படலை ஏன் தெரியுமா மீண்டும் அவர்கள் மரித்து போனார்கள் பிரைஸ் லார்ட் லாஸ்ட்ல உயிர்த்தார் இல்லையா உயிர்ப்பு செஞ்சாரு ஆனா மீண்டும் அவர் இறந்துட்டார் பிரைஸ் லார்ட் இயேசு மட்டும்தான் இறந்து மீண்டும் உயிர் பெற்று உயிரோடு விண்ணுலகம் சென்றவர் அப்ப இவர் மட்டும்தான் இந்த உலகத்திலே வரலாற்றிலே உயிரோடு மீண்டுமாக வந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வரலாறு கூறுகிறதுன்னா அப்ப இவரால முடியாத ஏதாவது இருக்குதுங்களா இதை வச்சு சொல்லுங்க ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்து மக்களை மீட்டு அவங்க பாவத்துக்காக துன்பங்களை பட்டு சிலுவையில அரைஞ்சி சிறுவிலே உயிரை கொடுத்து மண்ணில புதைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு நற்கருணை பேழையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இதை விட கடவுளால் முடியாதது வேற எதனா இருக்குதுங்களா பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் இது ஒன்னே நமக்கு போதும் கடவுள் எல்லாமே செய்வார் என்பதற்கு இது பெரிய ஒரு சான்று
இயேசு உயிர்த்து விட்டார் நாம் அனைவருமே உயிர்த்து இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் மாதட்டி சொல்லணும் நாங்க இறந்த கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல உயிர்த்த கடவுளின் பிள்ளைகள் வாழும் கடவுளின் பிள்ளைகள் அவர் கேட்பதெல்லாம் கொடுப்பார் அவர் இடத்தில் முடியாது என்ற வார்த்தையே இல்ல இம்பாசிபிள் என்ற ஒரு வார்த்தை அவர்கிட்ட இல்ல எல்லாமே பாசிபிள் என்று தான் சொல்வார் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆம் பிரியமானவர்களே எல்லாமே இந்த நேரத்துல யோசித்து பாருங்க இது எல்லாமே சில உதாரணங்கள் தான் நான் சொல்றேன் விவிலியத்திலிருந்து இன்னும் நல்லா தெளிவா அதை பத்தி பேசிட்டு போகலாம் கடவுளால் எல்லாம் முடியும் என்பதற்கு ஆனால் இது வாழ்க்கையின் மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உதாரணங்கள் நம்ம எல்லாம் மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே ஃபீலிங் தான் அதே லைஃப் தான் போயிட்டு இருக்கு அதனால் இவர்கள் இப்படி எல்லாம் இருந்தார்கள் கடவுளை நம்பினவர்களுக்கு வாழ்வு இருந்தது நம்பாதவர்களுக்கு இறப்பு இருந்தது பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அப்ப அந்த ஒரு நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு இருக்கணும் இந்த தவ காலம் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்குமே பயம் என்பது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே போல அச்சம் இருக்குது எதையாவது ஒண்ணு பத்தி அச்சப்பட்டுக்கணும் கவலை என்ன நடக்கும் எப்ப பணத்தை சேர்த்து வைக்கணும் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அது பண்ணணும் கவலைக்கு மேல கவலை ஒரு கவலை தொடங்குனுச்சுன்னா அதோட நிக்காது அப்படியே ரொட்டேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும் செயின் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த கவலைங்கெல்லாம் அப்ப அந்த கவலை வரும்பொழுது மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிறோம் அப்ப அந்த மன உளைச்சலுக்கு வரும்பொழுது நிறைய குடும்பத்துல சந்தோஷமா அன்பா ஒரு மனைவி கிட்ட பிள்ளைங்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு கவலை தான் ஆனா அந்த கவலை பட்டு நம்ம அப்படியே டிப்ரெஷன் ஆகி குடும்பத்துல அப்படியே சோகமா இருப்போம் அப்ப இந்த உறவியல சொல்லுவாங்க ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துல டிப்ரெஷா இருந்தாருன்னா அவர்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே அப்படியே சோகமா இருக்கும் பிரைஸ் தி லார்ட் நீங்க பாருங்க ஏதாவது கணவன் மனைவி சண்டை போட்டுறாங்க அது வரைக்கும் நல்லா இருந்திருக்கும் ஒருத்தர் மட்டும் கோபமா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் என்ன இப்படி திட்டிட்டீங்களா நான் உன்ன என்ன பண்றேன் பாரு நீங்க சமைக்க மாட்டேன் நான் அது செய்ய மாட்டேன் அப்படின்னு கோபமா வந்து பேச மாட்டேன் தனியா போயிடாங்க இல்லையா அப்படியே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே அந்த குடும்பத்தை ஃபுல்லா பரவும் அது பிள்ளைங்களும் வந்து அப்படியே சோகமாயிடுவாங்க கணவன் சோகமாயிடுவாங்க அப்படியே இருக்கும் எப்ப அவங்க திரும்ப பேசுறாங்களோ நார்மலாக அப்ப திரும்ப ஒரு கலகலப்பு வரும் இது வந்து நீங்க அனுபவிப்பீங்க குடும்பத்துல பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே அப்ப எனக்கு இந்த கவலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நான் உடனே யார போகணும்னாக்கா இயேசுவே எல்லா கவலையும் உன் பாதத்துல கொடுக்குறேன் உன்னால் முடியாத ஒண்ணு இல்லை இது வந்து எனக்கு இந்த குழந்தை இல்லைன்னு ஒரு பிரச்சனை வியாதி இல்லைன்னு ஒரு இந்த வேலை இல்லைன்னு ஒரு பிரச்சனை சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை என் நாட்டுக்கு நான் போக முடியல அங்கிருந்து எங்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு வர முடியல எல்லாமே நினைச்சு கவலைப்படுறதை விட இயேசுவே உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்றேன் நீ பார்த்துக்க உம்மால் முடியும் நீ எப்போ விரும்புறியா அப்போ செய் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கட்டாயமாக நடக்கும் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அந்த மாதிரி சொல்லி பாருங்க அதை விட்டுட்டு கவலைப்பட்டு நான் உட்காந்துட்டே தான் விவிலியத்தில் அழகாக சொல்லுமே கவலைப்படுறதுனால யாராவது ஒரு மாடல் நீட்ட முடியுமா ஒரு மாடல் குறைக்க முடியுமா ஒன்றுமே முடியாது ஆனால் என்ன முடியும் மன உளைச்சலுக்கு ஆளாக முடியும் குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் கொண்டு போக முடியும் எல்லாரையும் சோகமாக்க முடியும் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்கள் கண்ணீர் எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் ஐயோ இப்படி இருக்கிறான் என்ன சொல்லிட்டு இப்ப எல்லாமே இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உதாரணமா ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி உங்க தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நான் யார முதல்ல நாடுறேன் யாருக்கிட்ட போறேன் அந்த கடவுள்கிட்ட சொல்றேன்னா கடவுளே நீ தான் எனக்கு எல்லாம்னு சொல்றனா அப்படி இல்லாம நான் வேற எங்கேயோ போறேனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கடவுளே நீ என்ன பார்த்துக்க எல்லா சூழ்நிலையிலுமே நீ எனக்கு கொடுப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டீர்கள் என்றால் இன்னைக்குள்ள தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம் அந்த மகிழ்ச்சி நிலையா இறுதி வரை இருக்கும் மீண்டுமாக முடியாதது கடவுளால் முடிகிறது பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கண்களை மூடி சொல்லுவோமா இயேசுவே இதோ இந்த அருமையான நாளுக்காக நன்றி கூறுகிறோம் இந்த ஐந்தாவது நாள் தியானத்தில் முடியாதது கடவுளால் முடியும் கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று தியானித்திருக்கிறோம் இதை தியானித்ததோடு சிந்தித்ததோ நிறுத்திவிடாமல் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை வழி நடத்துவீர் என்று மீண்டுமாக எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஆழப்படுத்த எங்களுக்கு ஆற்றல் கொடும் இயேசுவே ஆவியால் வழி நடத்தும் எங்களை மீட்டு கொள்ளும் எங்களை தாங்கி கொள்ளும் இதோ சிறப்பாக இந்த தியானத்தில் பஹ்ரைன் நாட்டிலே தமிழ் சமூகம் ஒரே குடும்பமாக கூடி செபிக்கிற வேளையில்
இந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். தன்னுடைய தாய் நாட்டை விட்டு இங்கு வந்து உழைத்து தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலுமே உம்முடைய துணை இருக்கட்டும், உம்முடைய ஆற்றல் இருக்கட்டும், உம்முடைய வலிமை இருக்கட்டும். தூய் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.